ஓகே ஸோ நம்ம விகேஆர் வீராவோட எக்கனாமிக் தாட்டை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பாரு சப்போர்ட் ஃபார் சோசியலிசம். ஓகே ஸோ டியூரிங் த ஏர்லி பேசிஸ் ஆஃப் பிளானிங் இன் இண்டியா ராவ் சப்போர்ட்டட் இன் த கேஸ் ஆஃப் சோசியலிஸ்ட் இண்டியா. ஸோ வேர் த ஸ்டேட் உட் கண்ட்ரோல் த கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் த எக்கானமி அண்ட் த பப்ளிக் செக்டர் உட் பிளே அ டாமினன்ட் ரோல் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே ஸோ அடுத்து இவரோட எக்கனாமிக் தாட் என்னடா, கண்ட்ரிஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். அப்போ சோசியலிசம் என்னமா ஃபுல்ல கவர்மெண்ட் ரோல் டு பிளே த மேஜர் ரோல். ஓகேவா ஸோ ப்ரைவேட் செக்டரை கம்மி பண்ணிக்கிட்டு எல்லா இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கிங் எல்லாத்துலேயுமே, ஓகே ப்ரொடக்ஷன் கன்செப்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்சேஞ்ச் அது ரிலவென்ட்டடாக எல்லா இதுலேயுமே யாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் பப்ளிக் செக்டர். ஓகேவா அப்போ கண்ட்ரிஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் டாமினன்ட் ரோல் யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். அப்போ தான் ப்ராஃபிட் மோட்டிவாக இல்லாமல் வெல்ஃபேர் மோட்டிவில் கொண்டு போக முடியும். ஓகேவா அடுத்து பாரு ராஸ் வியூஸ் ஆன் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே ஸோ இன் ஹிஸ் பாம்ப்ளெட், பாம்ப்ளெட்னா நம்ம ரைட்டிங், ஓகே வாட் இஸ் ராங் வித் இந்தியன் எக்கனாமிக் லைஃப் இன் 1938, ராவ் கேவ் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் ஃபார் லோ பெர் கேபிட்டல் இன்கம் அண்ட் லோ லெவல்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டல் நியூட்ரிஷன் இன் இந்தியா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இவரோட இம்பார்ட்டன்ட் நோட்டபிள் ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஏன் பெர் கேபிட்டல் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் தென் பெர் கேபிட்டல் நியூட்ரிஷன் ஏன் நம்ம கண்ட்ரியில் இருக்க பீப்புளுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 reasons கொடுத்துருக்காரு. ஓகே ஒன்று பார்த்தீங்கன்னா அன்எக்கனாமிக் ஹோல்டிங்ஸ் வித் சப்டிவிஷன்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே ஸோ நம்மளோட லேண்டு லார்ஜ் ஸ்கேல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் சூட்டபிளாக இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக பிரிக்கிறது. நம்ம அந்த காலத்துலேருந்து என்னது தாத்தா ஜென்ரேஷன், அப்பா அப்பா கிடது பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன், அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வர்றப்போ அந்த லார்ஜ் ஸ்கேல் லேண்டை என்ன பண்ணுறோம், துண்டாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே சின்ன சின்னதாக பிரிக்கிறப்ப லார்ஜ் ஸ்கேல் அக்ரிகல்ச்சர் வந்து இம்பாசிபிள். அதனால தான் இந்த பெர் கேபிட்டல் இன்கம் நியூட்ரிஷன் ஃபுல்லாக கிடைக்கிறது இல்லை. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா லோ லெவல்ஸ் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் கிராப்ஸ், கிராப்ஸுக்கு தேவையான ஏன்னா நம்மளது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது கேம்பிள் ஆஃப் மான்சூன், ரெயின்ஃபாலையே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிட்டு இருக்கனால நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, தேவையானப்போ தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக கிடைக்கிறது இல்லை. ஓகே எக்ஸஸ் பாப்புலேஷன் ப்ரெஷர் ஆன் அக்ரிகல்ச்சர் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஓகே நம்ம டிஸ்கியூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, டிஸ்கியூஸ்னா என்னம்மா தேவையான நம்பரை விட அக்ரிகல்ச்சர் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 10 பேர் தான் நெசசிட்டியாக இருப்பாங்க அந்த ஒர்க் செய்யறதுக்கு, ஆனால் அதே வேலையை ஒரு 20 பேர் 25 பேர் செய்வாங்க. ஓகேவா அப்போ அந்த எக்ஸஸ் பாப்புலேஷன் ப்ரெஷர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர். அப்போ இண்டஸ்ட்ரியலோட கான்ட்ரிபியூஷன் இங்கே கம்மியாகுது. ஓகேவா அதனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுது. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆப்சன்ஸ் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா அடுத்த பாரு ஆப்சன்ஸ் ஆஃப் அட்டானமி இன் கரன்சி பாலிசி, அட்டானமின்னா என்னமா தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரன்சி பாலிசி ரிலவென்ட்டடாக இருக்கிறதுல ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு ஃபுல் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கிறது. ஓகே ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் இல்லை. அண்ட் இன் ஜென்ரல் இன் மானிட்டரி மேட்டர்ஸ் என்கரேஜிங் ஹோல்டிங் ஆஃப் கோல்டு. ஓகேவா ஸோ நம்மளோட டிஃப்ரெண்ட் ஜென்ரல் பொதுவான மானிட்டரி பாலிசிஸ்னால எல்லா ஹோல்டிங்னு என்னம்மா அவங்கவுங்க கையில் கோல்டை பதுக்கிறக்கே தான் பார்ப்பாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க அதை வந்து ஒரு பப்ளிக் இதில் வந்து வெல்ஃபேரில் போடணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மோட்டிவ் வந்து பீப்புள்கிட்ட வராது. ஓகேவா அதுதான் ஆப்சன்ஸ் ஆஃப் அட்டானமி இன் கரன்சி பாலிசி. ஓகே ஸோ இந்த 5 reasonsனால தான் நம்ம கண்ட்ரியில் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு லோ பெர் கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா ஸோ அடுத்த கான்செப்ட் பாருடா வில்லேஜ் கிளஸ்டர்ஸ். ஓகே வில்லேஜ் கிளஸ்டர்னு என்னமா தொகுதிகள், ஓகே கிளஸ்டர்னு என்ன தொகுதி சின்ன சின்னதாக பிரிக்கிறது பாரு. Ra felt that rural communities had to be given in viable base, so therefore he suggested that a cluster of villages should form a unit for rural development so that both social and economic interactions between village and would develop and they would effectively generate it and fashion their own development with more meaningful and participation by people. Okay so idu or important alagana idea da adhaadu nama whole country la irukkira village ellame ஒரே யூனிட்டாக ஒரே கிளஸ்டராக பிரிக்கிறது ஒரே தொகுதியாக பிரிக்கிறது சரியா. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறப்ப என்னாகும் த யூனிட் ஃபார் அந்த ஹி சஜஸ்டட் தட் எ கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் சுட் பி ஃபார்ம் எ யூனிட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். அப்போ நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக போடுற எல்லா ஸ்கீம்ஸுமே எல்லா பிளான்ஸ் பாலிசிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஏன்னா வில்லேஜ் ஃபுல்லாக ஒரே யூனிட்டாக பிடிச்சிட்டோம் கண்ட்ரி ஃபுல்லாக, அப்போ எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்குமே அது என்னாகும் போய் சேரும். அப்படி சேர்றப்ப ஒரு யூனிஃபார்ம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்ட்ரி இருக்கும். ஓகேவா அடுத்த பாரு
இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அண்ட் மல்டிப்ளேயர். அடுத்தது இவரோட அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாரு, ராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் த இன்டர் ரிலேஷன் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அண்ட் மல்டிப்ளேயர் இன் அன் அண்டர் டெவலப்ட் எக்கானமி வாஸ் ஹிஸ் மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு த மேக்ரோ எக்கனாமிக் தியரி. ஆஸ் எ திங்கர், டீச்சர், எக்கனாமிக் அட்வைசர் அண்ட் டைரக்ட் பாலிசி மேக்கர், வி கே ஆர்வி ராவ் ஃபாலோட் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஹிஸ் கிரேட் டீச்சர் ஜான் மெனாட் கீன்ஸ். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இவர் ஜேஎம் கீன்ஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நோட்டபிள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தோம். சரியா, அப்போ ஜேஎம் கீன்ஸோட எக்கனாமிக் தாட் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் மல்டிப்ளையர். கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் நிறைய பேத்துக்கு என்ன பண்ண முடியும், நம்ம பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும், அப்போ தான் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். மல்டிப்ளையர் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் இன்கம்க்கும் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் மல்டிப்ளையர். ஓகேவா, இந்த மூணு பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ இது எல்லாமே ஜேஎம் கீன்ஸோட பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை யார் அப்படியே அப்சர்வ் பண்ணா, விகேஆர்வி ராவும் நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி எம்பாசிஸ் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் பில்டர், ஹி ஃபவுண்டர் 3 நேஷனல் லெவல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், நேம்லி டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், போத் அட் டெல்லி, ரெண்டுமே எங்கே இருக்குடா, டெல்லியில், அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் இன் பெங்களூர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணதுனால இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் த இன்ஸ்டியூட் பில்டர் அப்படின்னு இவரை டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே என்னடா, விகேஆர்வியோட இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் தாட்ஸ். ஓகே, அடுத்தது பாரு லாஸ்ட்டு அமர்த்தியா குமார் சென். ஓகேவா, இவரும் ஒன் ஆஃப் த நோட்டபிள் எக்கனாமிக்ஸ்ட் இன் இந்தியா. ஓகே பாரு, ஸோ த நோபல் சிட்டேஷன் ரெஃபர்ஸ் டு சென்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் சாய்ஸ் தியரி டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆன் பாவர்ட்டி அண்ட் ஃபமைன்ஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட்ஸ் அண்ட் கேபபிலிட்டி டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ த நோபல் சிட்டேஷன், சிட்டேஷன் நம்ம ஒரு குழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கமிஷன். ஓகே, அவங்க என்ன ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்த்தியா குமார் சென் அவரோட கான்ட்ரிபியூஷன், எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் சோஷியல் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும். அடுத்தது இவரோட கான்செப்ட் எல்லாமே எது ரிலவெண்ட்டடாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் ஃபேமைன்ஸ். ஓகே, வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதிலிருந்து எப்படி நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறது பாவர்ட்டி அண்ட் ஃபேமைன்ஸ்லேருந்து. ஓகே, அடுத்தது கான்செப்ட்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், இது மூணையும். ஓகே, என்டைட்டில்மெண்ட்னா என்ன, நம்மளோட ரைட்ஸ், உரிமைகள். ஓகே, ஸோ இது ரிலவெண்ட்டடாக இவரோட எக்கனாமிக் தாட் எல்லாமே இருந்தது. ஓகேவா, இப்போ இதை ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாரு, பாவர்ட்டி அண்ட் ஃபேமைன். ஓகே, சென்ஸ் பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன்னா என்னடா, பஞ்சம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அது. ஓகே, என் எஸ்ஏ ஆன் என்டைட்டில்மெண்ட் அண்ட் டிப்ரிவேஷன், டிப்ரிவேஷன் என்னடா, இழப்பு, என்டைட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ரைட்ஸ். ஓகே, இன் 1981 இஸ் போத் எ தியரட்டிக்கல் அண்ட் ஆல்சோ அப்ளைடு ஒர்க் இன் த புக் ஆஃப் செவரல் ஃபெமைன்ஸ் ஹவ் பீன் ஸ்டடிட் இன் த ஒர்க்கிங் ஆஃப் ஜென்ரல் தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரம் எ ஒரிஜினல் ஆங்கிள். ஸோ ஹி எக்ஸாமைன்ட் various meanings of poverty and draw attention to the incidence of absolute and relative deprivation. Okay, so ivroda concept edha relevant ah irundhathu appadina several types of famines or country la andha panjam appadina onnu varano poverty appadina varudhu different types la irukku, so adha vandu andha country oda original angle irundhu case study mari panni adhu relevanted ah examine various meanings of poverty adhu relevanted ah nama enna enna attention kudukano adha eppadi control pannano adhu enna type of poverty enna type of famine appingiradha identify panni அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷனை கொடுத்து பெரும் இழப்புல இருந்து ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன், ஓகே, அதுலேருந்து எப்படி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பேஸாக இவரோட தியரி வந்து இருந்தது. ஓகேவா, அடுத்த பாரு பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, சென்ஸ் ஹேஸ் கேரிட் அவுட் மாசிவ் ஒர்க் ஆன் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா, சென்ஸ் மேஜர் பாயிண்ட் ஹேஸ் பீன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் கன்செப்ஷன் அமாங் த பர்சன்ஸ் பிலோ பாவர்ட்டி லைன் இஸ் டு பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் எதை ரிமூவ் பண்ணோம், பாவர்ட்டி, இன்னொன்று இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னடா, நம்மளோட வெல்த்தை, இப்போ கண்ட்ரீஸோட வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் இன்இக்வாலிட்டி அப்படின்னா நம்ம ரிச்சருக்கு அதிக ஃபேவராகவும் புவரருக்கு என்னது லெஸ் ஃபேவராகவும் இருக்கிறது தான் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ரிச்சர் இந்த இன்இக்வாலிட்டிஸ்னால ரிச்சர் வந்து ரிச்சராகவே ஆகிட்ருப்பாங்க, புவரர் வந்து புவரராகவே ஆகிட்ருப்பாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பிலோ பாவர்ட்டி லைன், அதுக்கு கீழே பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற பீப்புளுக்கு எல்லா வெல்த்தும் கொண்டு போய் சேர்த்தணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது இவரோட அடுத்த கான்செப்ட். ஓகே, அடுத்தது பாரு கான்செப்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி. ஓகே பாரு, த கான்செப்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி
developed by sin has been cited as a better index of well-being than commodities or utilities. Okay, ஒரு கண்ட்ரில அந்த கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அவங்களோட திறமை திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேப்பபிலிட்டி டெவலப் ஆனால் மட்டும்தான் அந்த பீப்புளோட வெல்பீயிங் என்ன ஆகும், வாங்கும் திறன் கமாடிட்டிஸோ குட்ஸியோ யூட்டிலிட்டிஸோ இது எல்லாத்த விட அவங்களோட வெல்பீயிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும், சரியா? ஸோ கேப்பபிலிட்டி ஆஸ் டிஃபைன் பை சென் இஸ் த எபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் ரால்ஸ் இன் ப்ரைமரி குட்ஸ் டு த அச்சீவ்மெண்ட் ஆஃப் வெல்பீயிங். ரால்ஸ் இஸ் என்னம்மா, ரா மெட்டீரியல்ஸ், ஓகேவா? அப்போ அந்த எபிலிட்டி கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது அந்த ரா மெட்டீரியல் எப்படி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறுது அப்படிங்கிற அது அந்த டினோட் குட்ஸாக மாறுது அப்படிங்கிறது தான் அதோட வெல்பீயிங், ஓகேவா? ஒரு ரா மெட்டீரியல் ஒரு குட்ஸாக எப்படி மாறுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த கேப்பபிலிட்டி ஆர் எபிலிட்டி, ஓகே? அது வந்து இவரோட எக்கனாமிக் தாட்டில் இம்பார்ட்டண்டாக இருந்தது. அடுத்த பாரு என்டைட்டில்மெண்ட். என்டைட்டில்மெண்ட்னா என்னம்மா, நம்மளோட ரைட்ஸ் உரிமைகள். ஸோ Sen has included the concept of entitlement items like nutrition, food, medical and healthcare, employment, security of food, supply in times of famine, etc. He considered the famine as arising out of the failure of establishing a system of entitlement. இது ஒரு எக்ஸலண்ட் கான்செப்ட், ஓகே? ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபுட்டு, மெடிக்கல், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட், ஃபுட் செக்யூரிட்டி, இது எல்லாமே நம்மளோட என்டைட்டில்மெண்ட் ரைட்ஸ், ஒரு சிட்டிசனோட ரைட்ஸ். இதை வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்கணும், இல்லை அங்கே இருக்கிற பீப்புள் யாரோ வேறு ஒரு பெரியாள் கொடுக்கணும், அப்பொலிட்டிஷியன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் இல்லாமல் நமக்கு எப்படி ஓட் அப்படிங்கிறது ஒரு ரைட்ஸோ, சேம் லைக் தட் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு கண்ட்ரியில் இருக்க எல்லா பீப்புளுக்கும் ஃபுட்டு கிடைக்கிறது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாமே நம்மளோட ரைட்ஸ். இதில் ஏதாவது மறுக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட உரிமையை வந்து கேட்டு வாங்கலாம், சரியா? அப்போ எந்த இடத்துல இதையெல்லாம் தாண்டி ஃபெமைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அரைஸ் ஆகுதோ, அப்போ அந்த ஃபெயிலியர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம், அந்த என்ன சொல்கிறது, அந்த ரூல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இதோட வந்து என்னது என்டைட்டில்மெண்ட் அதிகாரம் இல்லை உரிமை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிற சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங், சரியா? அடுத்த பாரு சாய்ஸ் ஆஃப் டெக்னிக். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். Sen's choice of technique was a research work where he argued that in a labor surplus economy, generation of employment cannot be increased at the initial stage by adoption of the capital intensive techniques. Okay, first pathinga first nammude population adhigama iruka country abingiranaala labor intensive adhigamana contribution labor vechu pandrathu adhigama irundhathu. Adukapra pathinga konjam konjama nama capital intensive machinery use pandrappa starting stage la enna aga aarambichathu appadina generation of எம்ப்ளாய்மெண்ட், பீப்புளுக்கு கொடுக்குற எம்ப்ளாய்மெண்ட் என்னாக ஆரம்பிச்சது, கேன் நாட் பி இன்க்ரீஸ். ஏன்னா நம்ம மிஷின் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் இங்கே என்னாகும், கம்மியாகும், ஓகே? ஸோ கன்க்ளூசிவ்லி அமத்யா சென் மோர் தென் ஜஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ்ட் ஈஸ் அன் எத்திக்கல் பிலாசபர், ஓகே? ஹீ இஸ் எ லவர் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ஹியூமனிஸ்ட். ஹி ஹாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த புவர் வியூயிங் தம் த நோட் ஆஃப் சாரி நியூ வியூயிங் தம் நாட் அஸ் சப்ஜெக்ட் ஆஃப் பிட்டி ரெக்வயரிங் charitable handouts, but a disempowered folk needing empowerment, education, health, nutrition, gender equality, and also the safety net in another safety net in times of distress, all are needed to empower people, okay? So ivaroda conclusion enna da sonnala, apart from he is an economist abingira concept thavara is an economical philosopher, so lovable freedom and humanist abin solirukanga. Ivar edhedala focus pannarada, புவர் பீப்புளை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை எப்படி அந்த பாவர்ட்டி லைன்லேருந்து மீட் எடுக்கிறது, அண்ட் தென் பீயிங் த நாட் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிட்டி ரெக்வயரிங் சேரிட்டபிள் ஹேண்ட் அவுட்ஸ், அதாவது அந்த என்ன சொல்கிறது இரக்கத்துக்குரியவங்களா, ஓகே, அந்த மாதிரி பார்க்காம இது எல்லாமே நம்மளோட எம்பவர்மெண்ட் அதிகாரம், நம்மளோட என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது ஒரு ஃபுட் இல்லாத பர்சனை ஒரு இரக்கத்துக்குரியவங்களா சேரிட்டபிள் பர்சனாக பார்க்காம இது நம்மளோட ரைட்ஸ், ஓகே? எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது எல்லாமே நம்ம அணுகணும் அப்படிங்கிறதுல இவர் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஆர் யூ கிளியர் தாங்க? ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் லெசன். ஸோ இந்த லெசனில் என்னென்னடா பார்த்தோம், இந்தியன் எக்கனாமிக் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி என்னது எக்கனாமிக் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ் டு த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆர் யூ கிளியர்டா? தேங்க்யூம்மா.